ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகுக்குள்ளே இருந்த காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடி அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காலசர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். அடுத்தது 5-5 ராகு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், 5-11 அதாவது புத்திர தோஷத்தை கொடுக்கும். 5 கேதுவோ ராகுவோ இருந்தால் குழந்தைங்களால் மனக்கவலை ஏற்பட்டே தீரும். ஆனால் அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அந்த கிரகம் என்ன சாரத்தில் நிற்கிது, இது ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனாலும் ஒரு வருத்தத்தை கட்டாயம் கொடுக்கும். இப்போ 5 ராகு இருந்ததுன்னு வச்சுங்களேன், பூர்வீக சொத்து இருக்கும், தாத்தா சொத்து இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. அதேமாதிரி 5 கேது இருந்தாலும் அப்படி தான், சொத்து இருக்கும் ஆனால் நம்ம அனுபவிக்க முடியாது. கேது இருந்தால் கொஞ்சமாக இருக்கும், ராகு இருந்தால் நிறையா இருக்கும். கேது இருந்தால் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 5 கேது இருந்தால் டோட்டலாகவே பூர்வீக சொத்து இருக்காது. இந்த பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்கள் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்றை கெடுத்தால் தான் ஒன்றை கொடுக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த அகம் சார்ந்து புறம் சார்ந்து, புறம் சார்ந்து என்னங்க அப்படின்னா பொருளாதாரம், அகம் சார்ந்து அப்படின்னா உறவுகள். அப்போ இந்த பொருள் சொல்லக்கூடிய அந்த 5 பூர்வ புண்ணியஸ்தான பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். இந்த பூர்வீக சொத்து இருந்தது அந்த பூர்வீக சொத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வதா பத்ம சர்ப்ப தோஷம். என்ன தோஷங்க, பத்ம சர்ப்ப தோஷம்.
அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. தோஷம் தான் நமக்கு ஏன் தோஷமாக தோஷமாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? ஏன்னா நம்ம ராகுகிறதுனால நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ முன்னோர்களுடைய தாத்தா சொத்து மட்டும் பேரனுக்கு வேணுமா? ஆனால் தாத்தாவுடைய காரமா பேரனுக்கு வேண்டாமா? வேணும் இல்லையா, கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரியான இந்த விஷயங்கள் தான் இந்த ராகுகேதுக்களுடைய தோஷங்கள், சரிங்களா? இப்போ இந்த ஐந்தாம் இடத்துல அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா, இது அஞ்சு கேது இருந்துச்சு அப்படின்னா மனம் சார்ந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும். மனம், ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது ஆள் மன எண்ணங்கள், அதுவும் அது சந்திரனுடைய வீடோ அல்லது சந்திரனோட கேதுவோ இருந்தால் இந்த புத்தி தடுமாற்றம் ஏற்படும், சரிங்களா? இந்த மனநிலை, அந்த திசாபுத்தி வரும்போது அந்த மனநிலை பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் இந்த ஐந்தாம் இடத்துல கேது ப்ளஸ் அது சந்திரனுடைய வீடோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சந்திரனோடவோ சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கேது என்னத்தை கொடுக்கும், மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கும். அஞ்சல ராகு இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. நாளைக்கு குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு நம்ம செய்ய முடியாத விஷயத்தை அதை தடுத்து நமக்கு நிறுத்தும். ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் நடக்கலை, ஒரு பையனுக்கு வந்து 28 வயசு 29 வயசு ஆயிடுச்சு, இல்லை ஒரு பொண்ணுக்கு 28 வயசு 29 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முதல்ல யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும், பிள்ளையோட ஜாதகத்தை பையனோடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டாம், அவங்க அப்பாவுடைய ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா அவங்க அப்பாவுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல ராகுவோ அல்லது ஐந்தாம் இடத்துல மாந்தியோ அல்லது ஐந்தாம் இடம் கெட்டு போயிருந்தாலோ குழந்தைக்கும் கல்யாணம் ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டால் அவங்களுக்கு சந்தோஷம், அப்போ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணது அவங்களுடைய ஜாதகம். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் இவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதோடு சேர்ந்து தான் இதனுடைய கர்மா தொடர்ந்து வரும் இல்லையா. அப்போ அந்த அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன எண்ணங்கள், ஆள் மனம், இதில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த 5-11 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பாதிப்பு கொடுக்கும். கேது 11 லாபத்தை தடுக்கும். மூத்த சகோதர உறவு பாதிக்கும். இப்போ ஒருத்தருக்கு 11 கேது இருந்தால் இவங்க தான் முத குழந்தையாக இருப்பாங்க. இருந்தாலுமே மூத்த சகோதர உறவு இருந்தாலுமே அந்த உறவு ஒன்று பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும், இல்லை இவங்க அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான இந்த 11 இடத்துல இருக்கக்கூடிய கேது அந்த பாதிப்பை கொடுக்கும். இதுவே லாபம், அதாவது ஒரு திருப்தியே இருக்காது மனசில், ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது, போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே இருக்காது, அது அடுத்தடுத்து என்னங்கிற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த 11 இடத்துல இருக்கக்கூடிய கேது, சரிங்களா? அடுத்தது 6-12 இப்போ நம்ம ராகுக்கு தான் பார்த்துட்டு வரோம்.